எல்லாருக்கும் வணக்கம். நாம் வந்து இப்போ பைத்தானில் ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ஹிஸ்ட்ரியை பார்த்துருவோம். யார் வந்து பைத்தானை வந்து க்ரியேட் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி. கைடோ வான் ரோஷம், இவர் தான் வந்து பைத்தானை க்ரியேட் பண்ணார் 1991. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேர்ல் வந்து 1987, ஜாவா பைத்தான் வந்து 1991, ரூபி 93, பிஹெச்பி 95 இந்த வருஷங்களில் வந்ததுன்னு பார்க்குறோம். மறுபடியும் ஏன் நம்ம பைத்தானை படிக்கணும்ன்ட்டு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக பார்த்துருவோம். பைத்தானுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிசிட்டி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. அதாவது நமக்கு என்ன தேவை அதை வந்து எவ்வளோ சீக்கிரமாக எவ்வளோ சிம்பிளாக வந்து நமக்கு பெற முடியும் அப்படிங்கிறத வந்து கொடுக்குது பைத்தான். ஸோ அதோடய சிண்டெக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். படிக்கிறதுக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கும், எழுதுறதுக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். இன்டர்பிரிட்டட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ஏன் வந்து ஈஸியாக இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒவ்வொரு லைனையும் பார்த்திங்கன்னா இன்டர்பிரட் பண்ணுது. ஃபஸ்ட் லைனை இன்டர்பிரட் பண்ணுது. சப்போஸ் எரர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயே வந்து ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகிடும், எக்ஸிக்யூட் ஆகாது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா வேரியபிள் டிக்ளரேஷன் வந்து தேவையில்லாத ஒன்று. ஏன்னா பைத்தானுக்கு வந்து என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறது வந்து பைத்தானுக்கு ஏற்கனவே தெரியும். சப்போஸ் நீங்கள் இப்போ values equal to 10 அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா அது என்ன டேட்டா டைப்புன்னு நீங்கள் டிக்ளேர் பண்ண தேவையில்லை, சீல டிக்ளேர் பண்ணுற மாதிரி. சின்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே போல் மெமரி மேனேஜ்மெண்ட் வந்து நாம் வந்து மெமரியை வந்து அது கலெக்டேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பைத்தானே வந்து எந்த மாதிரி டேட்டா டைப்புக்கு எவ்வளோ மெமரி தேவைங்கிறத அதுவே தானே அலகேட் பண்ணிக்கும். இப்போ ஜஸ்ட் நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் பார்த்துருவோம். ப்ரிண்ட் ஹலோ வேர்ல்ட், நீங்கள்லாம் நினைக்கலாம் ப்ரிண்ட் ஹலோ வேர்ல்ட் இது வந்து ஒரு ப்ரோக்ராமா, ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் இப்படி கொடுத்தா ப்ரோக்ராம் வருமானு நினைக்கலாம். கண்டிப்பாக வரும். ப்ரிண்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு கொடுத்தா போதும், உங்களுக்கு ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ப்ரிண்ட் ஆகிடும். அது வந்து நம்ம எப்படி ப்ரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதை வந்து நீங்கள் ப்ரிண்ட் பண்ணுறது எப்படி ப்ரோக்ராம் வந்து பண்ணுறது வந்து ரெண்டு மெத்தடில் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உபுண்டு ஓஎஸில் டெர்மினல். இப்போ டெர்மினலில் வந்து பார்த்தீங்க இந்த உபுண்டுவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து பைத்தான் இன்ஸ்டால் ஆகிருக்கு. இப்போ நான் இங்கே ஜஸ்ட்டு பைத்தான் டைப் பண்ணுறேன். இப்போ நான் பைத்தான் டைப் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷெல்லுக்குள்ளே போயிடுச்சு. இதை வந்து பைத்தான் ஷெல்லுன்னு நம்ம சொல்வோம். இங்கே பைத்தான் 2.7.12 அப்படிங்கிற வெர்ஷன் வந்து ரன் ஆகிட்டுருக்கு டிஃபால்ட்டாக. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நான் ப்ரிண்ட் ஹலோ வேர்ல்ட் டைப் பண்ணுறேன். இதனுடைய அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா ஹலோ வேர்ல்டுங்கிறது ப்ரிண்ட் ஆகிடுச்சு. நீங்கள் நினைக்கலாம்னா இது இவ்வளோ ஈஸியாக இருக்குது ப்ரிண்ட் ஹலோ வேர்ல்டு கொடுத்தா டைப் ஆகணுமோ. ஆமாம், அவ்வளோதான். ப்ரிண்ட் ஹலோ வேர்ல்டுங்கிற ப்ரோக்ராம் வந்து அவ்வளோதான். நீங்கள் ஜஸ்ட்டு ப்ரிண்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து ப்ரிண்ட் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஹெட்டர் ஃபைலையும் இன்க்ளூட் பண்ண தேவையில்லை. சீல இன்க்ளூட் பண்ணுற மாதிரி ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ரிண்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு கொடுத்தாலே உங்களுடைய ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் வந்து ப்ரிண்ட் ஆகுது. இதை வந்து நீங்கள் இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எடிட்டர், அதாவது இந்த ஷெல்லில் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போ ஏதோ ஒரு கமாண்டை வந்து டைரெக்டாக ரன் பண்ணி பார்க்கணும், இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஓகே ஒர்க் ஆகுது, சரியாக ஒர்க் ஆகுதுனா நீங்கள் அங்கே கொடுத்துக்கலாம். அடுத்த மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் நீங்கள் அந்த ப்ரோக்ராம் மறுபடியும் நீங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணி எப்போ வேணாலும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு எடிட்டரில் போய்ட்டு ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணி அதை சேவ் பண்ணி வச்சுக்கிறது எப்போ வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பைத்தான் ஷெல்லில் வந்து நீங்கள் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா
இப்போ மட்டும்தான் டெம்பரரியாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் டெர்மினல் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் வந்து வராது. ஸோ இப்போ இங்கே வந்து நான் ஜஸ்ட்டு இதே ப்ரோக்ராமை வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுறேன், ஹலோ டாட் பைன்னு சேவ் பண்ணுறேன். இது வந்து ஆட்டம் அப்படிங்கிற ஒரு எடிட்டர். இங்கே வந்து நான் சேம் பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு டைப் பண்ணுறேன், கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். இப்போ அதே டெர்மினலுக்கு போய்ட்டு நான் ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணணும். பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பைத்தான் ஸ்பேஸ் அந்த ஃபைலோட நேம், ஃபைல் நேம் வந்து ஹலோ டாட் பை. இப்படி ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரோக்ராமுடைய அவுட்புட்டை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நான் பைத்தான் ஸ்பேஸ் ஹலோ டாட் பைன்ற பேரை கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அவுட்புட் இங்கே வந்துடுச்சு. ஸோ ரெண்டு விதமாக நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ இந்த எடிட்டரில் நீங்கள் சேவ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டைமாக அப்படியே இருக்கும். நீங்கள் எப்போ இருந்தாலும் அந்த ஃபைல் எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். கேட்கலாம் என்ன இது, இந்த செமிகோலன்லாம் இல்லையானா தெர் இஸ் நோ செமிகோலன். ஸோ வெரி வெரி சிம்பிள். இதில் வந்து நெக்ஸ்ட்டு கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டென்டேஷன். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.